வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்க வீட்டுல பைசா செலவு இல்லாம வீட்டுல இருக்கிற காய்கறி கழிவுகளை வச்சே எப்படி சூப்பரான இயற்கை உரம் தயாரிக்கிறோம் அப்படிங்கறத இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இதை வீட்லயே பண்றதுக்கு வந்து நமக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை, எந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஜீரோ காஸ்ட் நேச்சுரல் ஆர்கானிக் காம்பாஸ்ட். இந்த ஹோம்மேட் காம்பாஸ்ட் வந்து நாங்க எங்களுடைய காய்கறி தோட்டத்துல எப்பவுமே யூஸ் பண்றோம் வீட்டுல. இது இயற்கை உரம் அப்படிங்கறதுனால காய்கறிகள் ரொம்ப நல்லா வளரும், விளைச்சல் நிறைய வரும். இந்த இயற்கை உரத்தை தயாரிக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டாம். இது ஒரு சூப்பரான ஆர்கானிக் காம்பாஸ்ட், நம்ம வீட்டிலேயே தயாரிக்கலாம். இதை தயாரிக்கிறதுக்கு வந்து நம்ம காய்கறி கழிவு இருக்கு இல்லையா, காய்கறிகளோட தோல், பழங்களுடைய தோல், இதெல்லாம் யூஸ் பண்ணியே நம்ம இந்த உரத்தை தயாரிக்கலாம். இது நீங்க வந்து பூச்செடிகளுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த உரத்தை யூஸ் பண்ணீங்கன்னா பூச்செடிகள்ல ரோஜா, டியூலிப்ஸ், எல்லா பூக்களுக்கும் யூஸ் பண்ணலாம். பூ நிறைய பூக்கும் செடியில. உங்களுக்கு வந்து இந்த உரத்துல என்னென்ன காய்கறி அதுக்குள்ள போடலாம், என்ன காய்கறி பழங்களை அதுல யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். நான் இந்த வீடியோல வந்து நான் யூஸ் பண்ற ஸ்பெஷல் மெத்தடை காட்ட போறேன். இந்த மெத்தட்ல நீங்க உரம் வீட்டுல தயாரிச்சீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா பண்ண முடியும். அதே சமயத்துல இதுல இருந்து கெட்ட வாசனை, பேட் ஸ்மெல்லும் வராது. நான் இந்த மாதிரி ஒரு சாதாரண பாட் ஒன்று எடுத்துக்கிறேன். இது ஒரு சாதாரண ஃப்ளவர் பாட்டு தான். நீங்கள் இது இல்லை அப்படின்னா எந்த கண்டெய்னர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஏதாவது அந்த பாக்ஸ் மாதிரி இல்லை பிளாஸ்டிக் பக்கெட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டாக இருந்தால் அடியில் ஒரு ரெண்டு மூணு ஹோல் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து தண்ணி கசியும், அந்த கழிவுகள்லேருந்து தண்ணி கசியும் இல்லையா, அது வந்து வெளியில் வரணும், ட்ரெயின் ஆகணும். அப்போ தான் வந்து பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும். நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் காய்கறி கழிவுகள், அந்த தோல் எல்லாம் உரிச்சது, காய்கறி கட் பண்ணது போக மிச்சம் இருக்கிறது, அந்த ஆனியன் பீல் பண்ணது, அதுக்கப்புறம் வாழைப்பழ தோல், இதெல்லாம் தான் முதல்ல ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் கிச்சனில் வந்து மோஸ்ட்லி என்ன வேஸ்ட் வேணால் இதில் ஆட் பண்ணலாம். ஆனால் சில ஐட்டம்ஸ் பர்டிகுலராக வந்து இந்த காம்பாஸ்டில் போடக்கூடாது. அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நான். நீங்கள் இது வந்து உங்கள் கார்டனில், வீட்டுக்கு பின்னாடி வந்து எந்த இடத்துல வேணால் கார்டனில் வச்சிடலாம். அப்படி கார்டன் இல்லைன்னா நம்மளோட ஃப்ளாட்டோட பால்கனியில் கூட நீங்கள் இந்த பக்கெட்டை வச்சிடலாம். அதோட இது முக்கியமான ஐட்டம் இது என்னன்னு தெரியுதான்னு பாருங்கள். தேங்காய் நார், இதில் நிறைய சத்து இருக்கு, பிளான்ஸ் நல்லா செழித்து வளரும். இது வந்து மக்கினதுக்கு அப்புறம் போட்டிங்க அப்படின்னா, இப்போல்லாம் அந்த கார்டன் சென்டரில் நர்சரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ பீட்டு நிறைய விற்கிது. இப்போல்லாம் நிறைய பேர் இந்த செடிகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஐட்டம் என்ன தெரியுமா, புளிச்ச தயிர் ஆட் பண்ணணும் கொஞ்சம். ஒரு சின்ன கிண்ணத்தில் இது ஏன் இந்த புளிச்ச தயிர் போடுறேன்னு தெரியுமா, இந்த புளிச்ச தயிரில் வந்து நிறைய மைக்ரோப்ஸ், அந்த குட் பாக்டீரியா நிறையா இருக்கும். இந்த சாப்பாட்டு பொருளெல்லாம் இந்த கிச்சன் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுக வைக்கிறதுக்கு இந்த புளிச்ச தயிரில் உள்ள பாக்டீரியா ரொம்பவே முக்கியம். ஆனால் இதை நீங்கள் ஒரு நாளும் டெய்லி ஆட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை, முதல் நாள் மட்டும் ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இந்த இயற்கை உரம் தயாரிக்கிறதுல உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல நிறைய பேர் ஃபேஸ் பண்ண மெயின் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அந்த ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல், பேட் ஸ்மெல் வர்றதுதான். அந்த ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்கு, அது என்னன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம அந்த ஃபுட் வேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் பேசிக்லி என்ன வரும் அப்படின்னா நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டு தான் அதில் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நைட்ரஜன்னால தான் அந்த ஃபுட்டை அழுகும் போது பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் அழுகும் போது வர்ற பேட் ஸ்மெல் அதனால தான் வருது. அது சரி கட்டுறதுக்கு வந்து இதை பார்த்தீங்களா, இது வந்து காஞ்ச இலைகள். இப்போ தான் காலையில் வந்து எங்கள் பிளான்ட்லேருந்து உருந்த இலைகள் எல்லாம் பொறுக்கி வச்சுருக்கேன். இந்த இலைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்பன் இருக்கும். ஸோ இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த உணவுப் பொருட்கள்லேருந்து வந்த நைட்ரஜனை இந்த கார்பன் வந்து சரி கட்டிடும். அதனால கெட்ட வாசனை எதுவுமே வராது. அப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து அந்த பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணாதீங்க. அதோடு வந்து அப்புறம் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லையா, லெமன், அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு தோல் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் போட்டோம்னா அதெல்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க, நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். உணவுப் பொருட்களை ரொம்ப நாள் கெடாமல் பாதுகாக்கிற ஐட்டம்ஸ் அந்த நாம் இங்கே அழுக வைக்கணும் இல்லையா, அதனால அதை ஆட் பண்ணாதீங்க. இந்த உணவுப் பொருட்கள் அழுகும் போது அதில் டெவலப் ஆகிற அந்த பேட் பாக்டீரியா இருக்குது பார்த்தீங்களா, அதை தடுக்கிறதுக்காக நான் ஏற்கனவே போன தடவை செஞ்சு வச்ச அந்த இயற்கை உரம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு கை அளவுக்கு இதை எடுத்து போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் இதை. அப்போ தான் வந்து இதுலேருந்து பேட் ஸ்மெல் எதுவும் வராது. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் சேர்ந்து காம்பாஸ்டாக சீக்கிரமாகும்.
நீங்க இந்த மிக்ஸ வந்து ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு குச்சியால வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா ஓகே, மூடி போடாம கூட வைக்கலாம். ஆனா வந்து மழை தண்ணி எதுவும் உள்ள போயிடாம ஒரு இடத்துல வச்சிருங்க. நீங்க வந்து அடுத்த 10 நாள் வரைக்கும் வீட்டில் வேஸ்ட் ஆகுற அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் இதில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஒரு வாட்டி ஆட் பண்ணும் போதும் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாப்பாட்டு பொருள் லீவ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லை பார்த்தீங்களா, அது எல்லாமே டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு மாதிரி கருப்பு கலரில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் அந்த எக்கோட ஷெல்ஸ், அந்த முட்டையோட ஷெல்ஸ் எல்லாம் இதில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து அப்படியே டீகம்போஸ் ஆகாமல் அப்படியே முழுசாக இருக்கும். 1 மாதம் கழிச்சு கூட அது அழுகாமல் அப்படியே இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, அதை நல்லா கையால் க்ரஷ் பண்ணி நொறுக்கி உள்ள போட்டுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகும். அப்புறம் வந்து இந்த நிறைய நீர் சத்து உள்ள காய்கறிகள் பழங்கள் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து அந்த வெள்ளரிக்காய், பப்பாளி, வாட்டர் மெலன், அதுக்கப்புறம் வந்து சுரைக்காய், பூசணிக்காய், இதெல்லாம் மிச்சம் இருந்து நீங்கள் இதில் போடணும் அப்படின்னா அதை கொஞ்சம் ஒரு 2-3 நாள் நல்லா வெயில காய போட்டுருங்க. காய போட்டு அந்த தண்ணியெல்லாம் வத்தினதுக்கு அப்புறமா இதில் போடுங்க. அப்படி இல்லைன்னா கம்பாஸ்ட் வந்து ரொம்ப அப்படியே அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் உருகி வழிஞ்சு ரொம்ப சொத சொதன்னு சாகி ஆயிடும். ஒரு 10-12 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கு கீழே இந்த மாதிரி கருப்பா ஒரு தண்ணி வந்திருக்கும் பாருங்க, டார்க் ப்ரௌன் கருப்பு கலர்ல இந்த மாதிரி வந்திருக்கும். இதை தயவு செஞ்சு கீழே ஊத்திடாதீங்க. இதுல நிறைய சத்து இருக்கு செடிகளுக்கு. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் தெரியுமா, இந்த தண்ணியோட இன்னும் கொஞ்சம் தண்ணியை பக்கெட்ல கலந்து நான் செடிகளுக்கு எல்லாம் ஊத்திடுவேன். நம்மளுடைய வெஜிடபிள் ஃபேட்சுக்கும் ஊத்தலாம், காய்கறி தோட்டத்துக்கு ஊத்தலாம், ரோஸ் செடிகளுக்கு ஊத்தலாம், ஃப்ளவர் பிளான்ஸ் எல்லாத்துக்குமே இந்த தண்ணியை ஊத்தலாம். நிறைய சத்து இருக்கு. இப்போ சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த காம்பாஸ்ட் அந்த உரம் வந்து ரொம்ப அப்படியே வெட்ட தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வெயிலில் வந்து 1 நாளோ இல்லைன்னா 2 நாளோ வெயிலில் வச்சு எடுத்தீங்கன்னா சரியாயிடும். ஒரு தடவை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் வெயிலில் எடுத்து வச்சுட்டு காம்பாஸ்ட்டை, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெகேஷன் போயிட்டோம். 1 வாரம் போயிட்டோம் நாங்கள் வீட்டில் இல்லை. வந்து பார்க்கும்போது அது ரொம்ப அப்படியே பயங்கரமாக ட்ரை ஆயிடுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மறந்துட்டீங்கன்னா கவலையப்படாதீங்க, ஒரு டெக்னிக் இருக்கு. அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு விட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து ஃபர்தராக நீங்கள் கொஞ்சம் புளிச்ச தயிர் திருப்பி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த ப்ராசஸ் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும். இந்த உரத்தில் 1 மாதம் வரைக்கும் லேசாக அந்த ஈரத்தன்மை ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. நீங்கள் இதில் வந்து வீட்டில் மீந்து போன ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த ரைஸை ஆட் பண்ணும் அப்படின்னா நிறைய அந்த பூச்சிப்புழு, அதுக்கப்புறம் வந்து கரப்பாம்பூச்சி எல்லாம் வர ஆரம்பிக்கும். 30 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வீட்டிலையே சூப்பரான இயற்கை உரம் பைசா செலவில்லாமல் தயாராகிடும். இதை வந்து நீங்கள் பூச்செடிகளுக்கு போடலாம், ஃப்ளவர் பாட்ஸில் எல்லாமே, காய்கறி தோட்டத்துக்கு போடலாம். ரொம்ப சத்துள்ள சிம்பிளான ஈஸியான இயற்கை உரம் இது தான். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அடுத்த வாட்டி இயற்கை உரம் தயாரிக்கும் போது இதுலேருந்து ஒரு கையளவுக்கு எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டெவலப் ஆகும் பாக்டீரியா. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறிகள், ஹர்ப் கார்டனிங் எல்லாம் நிறைய பண்ணுவோம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொத்தமல்லி எவ்வளோ சூப்பராக வீட்லேயே வளர்க்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே லிங்க் தரேன். இந்த மாதிரி நிறைய ஹோம் கார்டனிங் வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ், பாய்.